அந்த 242 பேரையும் வரிசையா நிக்க வச்சு ஒவ்வொருத்த கையா வலது கையா வெட்டான் சார். வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் மித்தவர்கள் இந்த கொடிக்காக எப்பேற்பட்ட உயிரை கொடுத்திருக்கிறார்கள். உடல் பொருள் ஆவின்னு சொல்லுவான், உடல் பொருள் ஆவி, இந்த உடல் மாத்திரம் அல்ல யா, என்னுடைய உயிர் மாத்திரம் பொருள் எல்லாம். அப்படி தன்னை தியாகம் செய்து கொண்டவர்கள், இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள், அவர்களை நினைவு கூறுவதுதான் இந்த நிகழ்ச்சியோட சடங்கல்ல. எப்ப ஸ்கூலுக்கு போனியா, சாக்லேட் கொடுத்தியா, வா மத்தியானம் மேல உட்காரு, இன்னைக்கு சிறப்பு காட்சி போடுவோம், விஜய் படமோ அஜித் படமோ எதையா போடுவோம், நீ பாரு நானும் பாக்குறேன். அதெல்லாம் இந்த சுதந்திர தினம், மற்றவைகள் சடங்குகள். ஆனால் சுதந்திரம் என்பது நம்முடைய உடல்ல நாடி நரம்புகள்ல கலந்திருக்க வேண்டிய ஒரு உணர்வு, வீர உணர்வு. 1756 இந்த தேசத்தினுடைய முதலாவது விடுதலை போர் என்று சொல்லக்கூடிய வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த போரை கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி எல்லாம் உயிரை கொடுத்துருக்கான் பாருங்க. அது தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது தெரிஞ்சுக்கணும். நாம நிறைய இருக்கு சொல்லிட்டே போலாம். தமிழ்நாட்டில் மட்டும் 14,000 சுதந்திர போராட்ட வீரர்கள் இருப்பதாக அரசாங்கத்துடைய கெசட்ல இருக்கு. 14,000 விடுதலை போராட்ட வீரர்கள் இருக்காங்க. ஆர்யா கொடியேறி கொடியிறக்கினார்னு சொன்னா தன்னுடைய உயிரை தியாகம் செய்த இந்த வரலாறு பாருங்க. 1756 பெத்தநாயக்கபுரம் போர், ஆங்கிலேயர்களை எதிர்த்த போர், ஆங்கிலேயர்களை எதிர்த்து வரக்கூடிய அந்த ஆங்கிலேயர்களுடைய சார்பாக வரி வசூலிக்க வருகிறார்கள். உனக்கு எதுக்குடா கட்டணம், வரி கப்பா ஓடி போயிரு அப்படிங்கிறான் அவன். அந்த வீரன் ஓடி போயிரு, என்கிட்ட வந்து கப்பம் கேட்காத, படம் பிச்சை எடுத்துருவேன் அப்படிங்கிறான். போர் படையை அனுப்புகிற ஆங்கிலேயர் வந்தவன் பேர் கான் சாஹிப், மருதநாயகம் சொல்லுவாங்க. அந்த மருதநாயகத்தை தான் படம் எடுக்கிறது கொஞ்சம் பேர் முயற்சி பண்ணாங்க, அவர் ஹீரோ மாதிரி காமிச்சு. அது ஒரு பக்கம் இருக்கு. கான் சாஹிப் வரா, கான் சாஹிப்போட போர் நடக்கின்றது, வீரங்கிகள் வருகின்றன. பெத்தநாயக்கபுரம் போர்ல அந்த வீரன் பிடிபடுகின்றான், காலில் துப்பாக்கி குண்டு பட்டுடுது சார், இல்லைன்னா அவனை புரிஞ்சிருக்க முடியாது, புரிஞ்சிருக்க முடியாது, பக்கத்தில் போக முடியாது. அப்பேற்பட்ட வீரர்கள் அது நம்மளு வாழு வில்லு வேலு கம்பு கேடை தடுத்து அடிக்கிறான், அவன் துப்பாக்கி குண்டு அடித்தான், குண்டடி பட்டு விடுகிறது. 3 மணி நேரம் குண்டடி பட்டு பிறகும் போர் புரிகிறான். அவனை அவனை சார்ந்தவர்கள் அவனுடைய நண்பர்கள் 6 பேரையும் பிடித்து விடுகிறார்கள். 242 பேரை பிடிக்கிறான், மொத்தம் 248 பேர். கப்பம் கட்டுறையா கொல்லட்டுமா, இதான் கேள்வி. முடியாது, கப்பம் கட்ட முடியாது. அந்த 242 பேரையும் வரிசையா நிக்க வச்சு ஒவ்வொருத்த கையா வலது கையா வெட்டான் சார் வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் மித்தவர்கள். 242 பேருடைய கையை வெட்டான் வலது கை, கப்பம் கட்டுறியா இல்லையா, முடியாது. அடுத்தவங்க விட்டு கப்பம் கட்டுறியா இல்லையா, முடியாது முடியாது முடியாது. இந்த கடைசியாக இருந்தார்களே இந்த மாவீரனோட சேர்ந்த இந்த 6 பேரை கொண்டு போய் பீரங்கி வாய், இந்த பீரங்கினா இந்த பீரங்கி வாயில அவருடைய உடம்பை வைத்து கட்டி விடுகிறார்கள். மாறு கப்பம் கட்டுறியா இல்லையா, முடியாதுன்னு சொன்ன. துப்பாக்கி குண்டு உள்ள நுழைஞ்சாவ பின்னாடி வரும்போது செதஞ்சு பிச்சு எடுத்து வருமா, பீரங்கி குண்டு வெடிச்சா உடல் ஒரு சத துணுக்கு எங்க இருக்கும்னு தெரியாது. அப்படி 6 பேரை படுகொலை செய்தார்கள். அந்த மாவீரன் பேர் அழகுமுத்து கோன் என்று பேர். சும்மா வரல சுதந்திரம், சும்மா அப்படியே நாம உட்கார்ந்துக்கிட்டு இங்க கதை பேசிக்கிட்டு கவலைப்படாம நம்ம பிள்ளை வரும், அவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர். என்ன டாக்டரா இன்ஜினியர், தேசபக்தியோடு இல்லைன்னா அவன் டாக்டரா இன்ஜினியர். ஒரு இன்ஜினியரிங் படித்தவன் தான் சார் அமெரிக்காவில் ட்வின் டவரில் கொண்டு போய் பாம்பை விட்டவன், ஏரோப்ளைனை விட்டவன் இன்ஜினியரிங் தான் படித்தான். தேசபக்தி இல்லை என்றால் கல்வியினுடைய நோக்கம் சிதைந்து போய்விடும். அவன் படிக்கணும், நல்ல நிலைக்கு வரணும், அவன் சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும், உன்னதமான நாட்டை உருவாக்க வேண்டும், அது அவனுடைய கடமை என்பதை உணர வைக்க வேண்டும். இப்பேற்பட்ட மாவீரர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒன்று ரெண்டாவது சொல்லணும், அதைத்தான் இங்கே அழகுமுறை வித்யாலயா செய்து கொண்டிருக்க. பள்ளி என்பது நல்ல பண்பையும் நல்ல படிப்பையும் நம்முடைய வரலாற்றையும் தெரிவிக்கக்கூடிய தெரு மாணவர்களை தெரிந்து கொள்பவர்களாக ஆக்குவதுதான் ஒரு பள்ளியினுடைய கடமை. அப்பேற்பட்ட மாவீரர்கள் இந்த மணிக்கொடிக்காக, இந்த தாயின் மணிக்கொடி என்று நாம் சொல்கின்றோமே, இந்த மூவர்ண கொடிக்காக தங்களுடைய உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் எத்தனை பேர், ஏராளமான பேர் எல்லை
எல்லை காவல் வீரர்கள் நம்முடைய காவல் தெய்வங்கள் ராணுவத்தில் இருக்காங்க. எத்தனை பேர் உயிரை போடலாம். தமிழ்நாட்டில இருந்து மேஜர் சரவணன் கார்கில் சொன்ன அப்படியே புல்லரிச்சு போயிரு உடம்புலாம் சொல்ல சொல்ல கண்ணில இருந்து அழுது வந்துரு. நம்மளாம் அப்பேற்பட்ட வீரர்களுடைய வாழ்க்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் சொல்கின்றோம், அவர்களாம் உயிரை கொடுத்தார்கள், நாம குரலை கொடுத்து கோஷம் போடுவோம், ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கீ.